தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை வள்ளல் மீடியாவிற்கு அன்புடன் வரவேற்கிறோம். வள்ளல் மீடியாவிற்கு உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த வேண்டும் என்று எண்ணுபவர்கள் வள்ளல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஒவ்வொருவருடைய சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு அருமருந்தாக இருக்கும். உங்கள் ஆதரவுகளை சப்ஸ்கிரைப் செய்து வெளிப்படுத்துங்கள். நன்றி. வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி. அண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சியில் நடந்த 4 தமிழர் விடுதலை தொடர்பான பொதுக்கூட்டத்தில் பேசுனதுக்காக அண்ணன் முத்துப்பாண்டி அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த கைது நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதற்கு பின் இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் என்ன? இந்த கைது நடவடிக்கை என்பது நாம் தமிழர் கட்சியை பார்த்து திராவிட முன்னேற்ற கழக அரசு பயப்படுது, அச்சம் கொள்ளுது அப்படின்னு தான் வந்து இதை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. இன்னொரு கோணத்தில் இதை வந்து எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கிற பெயரில் தொடக்கத்தில் நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து ஒரு 7-8 இயக்கங்கள் இணைஞ்சி இருந்துச்சு. அதன் பிறகு தேர்தல் நேரத்தில் அது வந்து ஒரு 15-20 இயக்கங்களாக வளர்ந்தது. இப்பொழுது அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது 32 இயக்கங்களுக்கும் அதிகமான இயக்கங்கள், தமிழ் தேசிய கருத்தியலை உள்வாக்கிய இயக்கங்கள் நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து தேர்தல் களத்தில் பரப்புரையை போன்றவைகளெல்லாம் செய்ய துவங்கியிருக்கு. இதை வந்து பார்த்து பயந்து திமுக, அதுலேயும் குறிப்பாக சமீபத்தில் மலைநாடு மக்கள் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஐயா ராமசாமி ஐயா அவர்களும், கருஞ்சிறுத்தைகள் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஐயா கேப்டன் துரை அவர்களும் இணைந்து நாம் தமிழர் கட்சியின் ஒரு பழங்குடி பாசறையை தொடங்கியிருக்கிறார்கள். இதில் ஐயா கேப்டன் துரை அவர்களுடைய அமைப்பு என்பது குறவர் சமூகத்தை உள்ளடக்கியது. ஐயா ராமசாமி அவர்களுடைய அமைப்பு என்பது மலை மீது வாழுகிற கிட்டத்தட்ட 1 கோடி பழங்குடியின மக்களை அடிப்படையாக கொண்டது. ஆகவே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது நாளுக்கு நாள் வளர்ந்து அது நாம் தமிழர் கட்சிக்கு வலு சேர்க்கிற அமைப்பாக மாறுகிறது என்பதால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்தினர்களை அச்சுறுத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த கைதை செய்திருக்கிறார்கள். சரி, தம்பி முத்துப்பாண்டி அவர்கள் செய்த பிழை என்ன, கைது நடவடிக்கைக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. திருச்சியில் 32 ஆண்டுகாலம் கொடும் சிறை தண்டனையை அனுபவித்து உச்சநீதிமன்றம் விடுதலை செய்த 7 தமிழர்களில் 3 தமிழர்கள், அதாவது அண்ணன் பேரறிவாளன் முன்னாடியே வந்து விடுதலை செய்யப்பட்டு விட்டார். அதன் பிறகு 6 தமிழர்கள் விடுதலை செய்யப்பட்டாங்க. அதில் அண்ணன் ரவிச்சந்திரனும் அக்கா நளினி அவர்களும் இங்கே தமிழகத்தினுடைய குடிமக்கள், தேசிய இனத்தைச் சேர்ந்தவர்கள், இந்திய குடிமக்கள். ஆகவே அவர்களை வெளியிலே சுதந்திரமாக விட்டுவிட்டார்கள். மீது 4 பேரில் ராபர்ட் பயாஸ் அண்ணன், ஜெயக்குமார் அண்ணன், முருகன் அண்ணன், சாந்தன் அண்ணன், இவங்க 4 பேரையும் சிறைச்சாலைக்கு வெளியில இருந்து வந்த உடனேயே வாகனத்தில் ஏற்றி, ஒரு நொடி கூட அவர்கள் சுதந்திரத்தை உணராமல் வாகனத்தில் ஏற்றி திருச்சி சிறப்பு முகாமில் கொண்டு வந்து அடைச்சிருக்காங்க. திருச்சி சிறப்பு முகாம் என்பது ஒரு சித்திரவதை கூடம். அந்த சித்திரவதை கூடத்தில் இருந்து தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த இடம் இருக்குல்ல, அந்த தங்குற இடம் அது கூட மிகவும் மோசமாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும், அவர்களால் சுயமாக அங்கே இயங்க முடியவில்லை, ஒரு உடற்பயிற்சி கூட வந்து செய்ய முடியவில்லை, எப்பொழுதுமே காவல்துறை கண்காணிப்பு ரொம்ப நெருக்கமாக இருக்குது, ஒரு ஒன்றுக்கு போனால் கூட 2 காவலர்கள் பின்னாடியே வர்றாங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் மன உளைச்சலுக்கு உட்பட்டு இருக்கிறார்கள் என்பதை அறிந்து நாம் தமிழர் கட்சி ஒரு கோரிக்கையை முன்வைக்குது தமிழக அரசுக்கு. ஒன்று, நீங்கள் அவர்களை விடுதலை செய்யுங்க, அல்லது அவர்கள் இதுக்கு முன்னாடி இருந்த சிறைச்சாலைகள்லேயே கொண்டு போய் வச்சுருங்க, இந்த சிறப்பு முகாம் வேண்டாம் அப்படிங்கிறது தான் அன்றைக்கு முன்வைத்து நாங்கள் போராடுவதற்காக முன்வைத்த கோரிக்கைகள். நாம் தமிழர் கட்சியினுடைய போராட்டத்தை நடத்தவிடக்கூடாது என்று ஆதித்தமிழர் பேரவை, பேர் என்ன, ஆதித்தமிழர் பேரவை, அந்த ஆதித்தமிழர் பேரவை ஒரு மனு கொடுக்குது காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட, காவல்துறை பொறுப்பாளர்கள்ட்ட. சீமான் அவர்கள் மீது நாங்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறோம், ஆகவே சீமான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தக்கூடாது என்று மனு கொடுக்குறாங்க.
இப்போ மனு கொடுக்குறவங்க யாருன்னு சொன்னேன், ஆதி தமிழர் பேரவை. உண்மையாகவே அது அவர்கள் ஆதி தமிழர்களாக இருந்திருந்தால் இந்த போராட்டம் எதற்காக நடத்தப்படுது? 32 ஆண்டு காலம் சிறைக்குள் இருந்து விடுதலையான பிறகும் கொடும் சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது குருதி உறவுகள் ஈழத் தமிழர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக அந்த போராட்டம் நடக்குது. அவர்கள் தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்தவர்களாக இருந்திருந்தால் அந்த போராட்டத்தை நடத்தவிட மாட்டோம் என்று தடுத்து நிறுத்தியிருக்க மாட்டார்கள். அவர்கள் தமிழர்கள் இல்லை என்பது இதிலிருந்து ஊர்ஜிதமாகிறது. தமிழர்களை ஏமாற்றுவதற்காக ஆதி தமிழர் பேரவை என்கின்ற ஒரு மோசடியை அவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் எந்த வகையில் தமிழர்கள்? தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நடக்கின்ற ஒரு போராட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முயற்சிக்கிற ஈழர்கள் எப்படி தமிழர்கள் ஆவார்கள்? அப்படி தடுத்து நிறுத்தியதனுடைய விளைவு, காலையிலிருந்து கூட்டம் கூட்டமாக ஆயிரக்கணக்கான தம்பி தங்கைகள் திருச்சியிலே திரண்டு கொண்டிருக்கும் போது காவல்துறை அனுமதியை மறுத்துவிட்டது. இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்கள் தடையை மீறி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்று அறிவித்து நாங்கள் காத்திருந்த போது காவல்துறையினர் கிட்டத்தட்ட 4 மணிக்கு அனுமதி அளித்தார்கள். அதனால் அறச்சீற்றம் கொண்ட தம்பி முத்துப்பாண்டி மேடையிலே பேசுகிற போது அந்த அறச்சீற்றத்தை அவர் வந்து வெளிப்படுத்தினார். நாம் தமிழர் கட்சி என்பது இன்றைக்கு வளைந்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சியின் தலைமை கண்ணசைத்தால் தமிழகத்திலே இருக்கக்கூடிய 54 சுங்கச்சாவடிகளும் இயங்காது. ஆனால் நாங்கள் அதை செய்ய மாட்டோம். ஏனென்று சொன்னால் தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கை நாங்கள் தான் பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் எந்த தொடர்வண்டியும் உள்ளே வந்துட்டு வெளியில் போகாது. நாம் தமிழர் கட்சி தடுத்து நிறுத்திவிடும், ஆனால் அதை நாங்கள் செய்ய மாட்டோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பவர்கள். தமிழகத்தில் எந்த விமான நிலையமும் இயங்காது, எல்லாவற்றையும் இழுத்து ஒரு நொடியில் பூட்டி விடுவோம் நாம் தமிழர் கட்சியினர். ஆனால் அதை நாங்கள் செய்ய மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் பிரபாகரனின் பிள்ளைகள், அண்ணன் செந்தமலன் சீமானின் தம்பி தங்கைகள். சட்ட ஒழுங்குக்கு எதிராக நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம் என்று தம்பி முத்துப்பாண்டி பேசினார். எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறோம் இதற்காகத்தான் தம்பி முத்துப்பாண்டி அவர்கள் கைது செய்யப்பட்டார் என்று. இதற்காக கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர் அதே ஏனென்று சொன்னால் இதே கருத்தை 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு மதிப்புக்குரிய அண்ணன் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு அம்பேத்கரினுடைய சிலை உடைப்பு கண்டன கூட்டத்திலே பேசுகிற போது சொன்னார், டெல்லியிலே இருந்து கொண்டு தென் மாவட்டங்களை எரிய விட்டு விடுவேன், எந்த வண்டி வாகனமும் தமிழகத்திலே ஓடாது, பேருந்துகள் ஓடாது, தொடர் வண்டிகள் இயங்காது, விமானங்கள் எதுவும் பறக்காது, அவ்வளவு சக்தி வாய்ந்தவன் நான், ஆனால் அதை நான் செய்ய மாட்டேன். ஏனென்று சொன்னால் நான் புரட்சியாளர் அம்பேத்கரினுடைய பிள்ளை என்று அன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசினார்கள். அவர் கைது செய்யப்படவில்லை, அவர் மீது எந்த சட்டமும் பாயவில்லை. ஆகவே அதே பேச்சை அதே போலவே பேசிய தம்பி முத்துப்பாண்டியை இன்றைக்கு கைது செய்திருக்கிறார்கள். நான் நினைக்கின்றேன் தம்பி முத்துப்பாண்டியை கைது செய்ததற்கு அது காரணம் அல்ல, அதை சொல்லித்தான் அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் தம்பி முத்துப்பாண்டியை கைது செய்ய வருகிற போது, நீங்கள் காவலர்களா, எங்களுக்கு கடுமையான அச்சுறுத்தல் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இருக்கிறது, எங்களுக்கு கடுமையான அச்சுறுத்தல் RSS இயக்கத்திலிருந்து இருக்கிறது, ஆகவே நீங்கள் காவலர்கள் என்பதை நிரூபியுங்கள், இல்லை என்றால் இங்கிருந்து வெளியே போங்கள் என்று நான் சொன்னபோது அந்த வந்திருந்த காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய அடையாள அட்டைகளை எடுத்து காட்டினார்கள். அவற்றை நான் பார்த்தேன், அது காவல்துறை ஆய்வாளரனுடைய அடையாள அட்டையாக இருந்தது. அதன் பிறகு நான், எந்த அடிப்படையில் என்ன வழக்கில் அவரை கைது செய்ய வந்திருக்கிறீர்கள், ஏதேனும் உங்கள்கிட்ட வந்து பேப்பர்ஸ் இருக்கா என்று நான் கேட்டேன். உடனே அவர்கள் ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்தாங்க. அந்த பேப்பரில் என்ன எழுதியிருந்தது என்று கேட்டால், மாநில மத்திய அரசு நிறுவனங்களை சிதைப்பேன், இயங்க விட மாட்டேன் என்றும்,
இளைஞர்களிடையே வன்முறையை தூண்டியும் பேசியதால் அவர் மீது இந்தந்த செக்ஷனெல்லாம் நாங்கள் வந்து வழக்கு போட்டு அவரை பிணையில் வெளிவராத ஒரு வழக்கில் அவரை கைது செய்கிறோம் என்று அதில் வந்து எழுதியிருந்தது. ஆகவே அவர்கள் கைது செய்தது என்னவோ இந்த வழக்குக்காகத்தான். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால், தம்பி முத்துப்பாண்டி அவர்கள் பேசுகிற போது ஒரு விடயத்தை ரொம்ப ஆழமாக சுட்டி காட்டினார். உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய மகன் இன்பநிதி ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு உதைப்பந்தாட்டம், அதாவது ஃபுட்பால் விளையாட செல்லுகிற போது அவரை திறமையற்றவர் என்று, அவரை அந்த குழுவிலே சேர்த்து கொள்ள மாட்டோம் என்று, அவரை அந்த குழு செல்கிற விமானத்தில் ஏற்ற மாட்டோம் என்று அவரை தடுத்து நிறுத்தி விமான நிலையத்திலே வைத்திருந்தார்கள். அப்பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இரவு நேரத்தில் பாஞ்சு ஓடி ஏர்போர்ட்டிலே நின்று தன்னுடைய பேரனை வெளிநாட்டுக்கு எப்படியாவது அனுப்பிவிட வேண்டும் என்று பல முயற்சிகளை அவர் மேற்கொண்டு கொண்டிருந்தார். அதை சுட்டி காட்டி பேசிய தம்பி முத்துப்பாண்டி அவர்கள், உங்களுடைய பேரனுக்கு என்று சொன்னால் இரவோடு இரவாக முதலமைச்சர் ஓடி ஏர்போர்ட்டிலே நிற்கிறாரே, டெல்லியிலே இருக்கக்கூடிய யாராருக்கோ பெரிய அழுத்தங்களை கொடுக்கிறாரே, கடைசியாக எப்படியோ ஏதோ ஒன்று பண்ணி பேரனை அனுப்பிவிட்டாரே, அதுபோல இந்த நான்கு தமிழர்கள் அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள், அவர்கள் ஏன் 32 ஆண்டுகளுக்கு பிறகும் இப்படியான ஒரு சித்திரவதையை அனுபவிக்க வேண்டும், அவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று தம்பி முத்துப்பாண்டி அவர்கள் அந்த மேடையிலே பேசியதுதான் ஐயா ஸ்டாலின் அவர்களினுடைய குடும்பத்தை வதை செய்திருக்கும், அவர்கள் குடும்பத்தை ஒரு மாதிரி ஒரு வழியை அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும், அதனால்தான் என் தம்பி முத்துப்பாண்டியை அவர்கள் கைது செய்திருக்க கூடும். அந்த காரணத்தை சொல்லி அவர்கள் கைது செய்ய முடியாமல் வேறொரு வழக்கே ஆகாத, அது கோர்ட்டுக்கு போச்சுன்னா மேட் அவுட் ஆகாத அந்த வழக்கு, இது காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும், நீதிபதிகள் காரி திப்பி விடுவார்கள், இது என்னையா வழக்கு, அவன் தான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறானே, நாங்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பவர்கள் என்று சொல்கிறானே, நான் செந்தமிழன் சீமானின் தம்பி, நான் வன்முறைக்கு போக மாட்டேன் என்று சொல்கிறானே, அப்புறம் எப்படி இது வழக்காகும் என்று நீதிபதி கேட்டால், வழக்கை போட்ட காவல்துறை அதிகாரிகள் தலையை தொங்கப்பட்டு கொண்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நீதிமன்றத்திலே நிற்பார்கள், ஒவ்வொரு முறையும் அப்படித்தான் நிற்கிறாங்க. பாவம், இங்கே வந்திருந்த அதிகாரிகள் கூட சொன்னாங்க, எங்களுக்கு தெரியாதையா மேலிடத்து அழுத்தம், யார் மேலிடம். ஆகவே தம்பி முத்துப்பாண்டி போன்றவரை கைது செய்வதன் மூலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை மிரட்டி விடலாம் என்றோ, அச்சுறுத்தி விடலாம் என்றோ, அல்லது நாம் தமிழர் கட்சியை பலகீனப்படுத்தி விடலாம் என்றோ மாநில அரசு திமுக அரசு நினைத்தால் அது பகற்கனவாக போய்விடும். நாங்களெல்லாம் உங்களுடைய கைதுக்கோ உங்களுடைய அதிகார திமிருக்கோ பயந்தவர்கள் இல்லை, நாங்கள் தமிழ் தேசிய அரசியல் களத்தில் தமிழ் தேசிய கொள்கைக்காக உயிரை கொடுப்பது என்கின்ற நிலையை எடுத்து ஒரு உறுதியேற்றுத்தான் இன்றைக்கு இந்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆகவே தம்பி முத்துப்பாண்டியை உடனடியாக மாநில அரசு விடுதலை செய்ய வேண்டும், இது வந்து அறமற்ற செயல். உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்கு? பாரதிய ஜனதா கட்சி ராகுல் காந்தி அவர்களை தண்டித்து விட்டது என்பதற்காக மாநில அரசு குரல் கொடுக்குதே, கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது, இது அநீதியானது என்று சொல்கிறீங்களே, என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு? நான் கேட்குறேன், தம்பி முத்துப்பாண்டி மேடையிலே பேசியது கருத்து சுதந்திரம் இல்லையா? உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? திமுகவுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன், திமுகவில் இருக்கிற யாராக இருந்தாலும் வந்து பதில் சொல்லலாம், என்ன தகுதி இருக்குது? மேடையிலே துணிச்சலாக என்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்கு தமிழகத்திலே அனுமதி இல்லை என்று சொன்னால் இந்தியாவில் மட்டும் அனுமதி இருக்கா? நான் கேட்குறேன், மனோ தங்கராஜ் என்கின்ற ஒரு அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்று சொன்னால் உங்கள் அப்பன் பணையேறிட்டு இருப்பான் என்று சாதிய வன்மத்தோடு பேசிய அவர் மீது பாயாத வன்கொடுமை தடுப்புச் சட்டம் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மீது பேசுது, வரலாற்றை சொன்னார். இந்த வரலாற்றை அவர் மட்டும் சொல்லலை, நிறைய பேர் திரும்ப திரும்ப சொன்ன வரலாறு. இப்போ எங்கள் ஐயா சீதையின் மைந்தன் அவர்கள் சொல்லுகின்ற அந்த வரலாறு, அந்த வரலாற்றை அவர் வந்து சொன்னாருங்கிறதுக்காக அவர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம், அவருடைய அலுவலகத்தை அடித்து நொறுக்க வருகிறார்கள். யோசிங்க, அலுவலகத்தை அடித்து நொறுக்க வந்தவர்கள் தமிழர்கள் இல்லை,
என்பது நீங்கள் அடித்து நொறுக்க வந்த சம்பவத்திலேயே நாங்கள் உறுதி செய்தோம். தமிழர்களாக இருந்திருந்தால் அடிக்கு பயந்து புதம் புறமுது காட்டி ஓடி இருக்க மாட்டான். எப்ப நீ அடிக்கு பயந்து புறமுது காட்டி ஓடுனியோ அப்பவே நாங்கள் முடிவு பண்ணோம் நீ தமிழன் இல்லை அப்படின்னு. அவன் தமிழ் பிள்ளையாக இருந்திருந்தால் எதிர்த்து நின்றிருப்பான், அடி வாங்கியிருப்பான், அந்த இடத்துலயே செத்து போயிருப்பான். நீ ஓடுனிய கால் தூக்கி அடிக்கு பயந்து, அப்போவே தெரியும் எங்களுக்கு நீங்கள்லாம் தமிழன் இல்லடா. சும்மா தமிழன் தமிழ் பெயரை நீங்கள் வைத்து கொண்டு தமிழர்களை ஏமாற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு திருட்டு கூட்டம் என்பது அப்போவே எங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு. அதனால் மனோ தங்கராஜ் மீது பாயாத சாதிய வன்மம், ஐயா ஆர்எஸ் பாரதி சொல்கிறார், திராவிட முன்னேற்ற கழகம் தான் உன் பாட்டிக்கும் ஜாக்கெட் போட்டு வச்சுன்னு சீமானை பார்த்து பேசுகிறார். ஐயா ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கு வரலாறு தெரியல. தோல்ச்சிலை போராட்டம் நடந்தது 1800களில், திமுக ஆரம்பித்தது 1949. கொஞ்சமாவது வரலாற்று அறிவு இருந்துச்சுன்னா இப்படி தற்குறி போல மதிப்புக்குரிய ஐயா ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசுவாரா? படிக்காத ஒரு பாமரன் கூட இப்படி பேச மாட்டான். ஆக உன் அப்பன் ஒரு பனையேறி என்று சொன்னபோது, ஆமாம் எங்கள் அப்பன் பனையேறி தாண்டா, பணமரம் ஏறிதாண்டா, எங்கள் அப்பா என்னை படிக்க வச்சான் அப்படின்னு சொன்ன செந்தமிழன் சீமான் யாரா? சாதி வெறியனா. சொல்கிறது யார்? ஐயா மதிப்புக்குரிய செந்தில் வேளன் சொல்கிறார். ஐயா உங்களுக்கு அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் பேசியது உங்களுக்கு சாதி வெறியா தெரியலையா? ஐயா ஆர்எஸ் பாரதி பேசுனது உங்களுக்கு சாதி வெறியா தெரியலையா? ஒருத்தனை பார்த்து உங்கள் அப்பன் பனையேறி அப்படின்னு சொன்னபோது, ஆமாடா எங்கள் அப்பன் பனையேறி, என்ன பண்ண சொல்கிற அதுக்கு? எங்கள் அப்பா பனையேறி தாண்டா படிக்க வச்சான்னு சொன்னது உனக்கு சாதி வெறியா? ஐயா திமுக கிட்ட காசு வாங்கி மண்டிட்டு பிச்சை எடுத்து புள்ள ஊட்டியை வளர்க்கலாம், வயிறு வளர்க்கலாம், புள்ள ஊட்டிக்கு சோறு போடலாம், ஆனால் அதுக்காக இப்படியெல்லாம் பாரபட்சமாக ஒருதலை பட்சமாக பேசக்கூடாது. ஊடகத்துறையில் இயங்குகிற என் அன்பு நண்பர்களே, நீங்கள் எந்த அளவுக்கு திமுக கிட்ட காசு வாங்கிட்டு எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியை இழிவு செய்தீர்கள், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை எந்த அளவுக்கு கேவலமா இந்த ஊடகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பேசுனீங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு மதன் ரவிச்சந்திரன் அவர்களினுடைய ஸ்டிங்க் ஆபரேஷன்ல எந்த அளவுக்கு ஈழத்தனமா, எந்த அளவுக்கு கேவலமா நீங்க எல்லாம் திமுக கிட்ட காசு வாங்கிட்டு, திமுக கிட்ட சாராய பாட்டில்களை வாங்கிக்கிட்டு நீங்க எல்லாம் வந்து பேசியிருக்கீங்கன்னு இன்னைக்கு தெரிகிற போது, உண்மையாகவே ரோசமான உள்ளவனா இருந்தா தூக்கு வச்சுக்கிட்டு செத்து போயிடுவான். இப்படி ஒரு நேர்மையாளனை, ஒரு உண்மையாளனை, ஒரு உண்மையாக மக்களுக்கு உழைப்பவனை காசு வாங்கிக்கிட்டு நம்ம வந்து திட்டியிருக்கிறோமே, இன்னைக்கு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சே. சொல்லுங்க, மாதேஸ் என்கிற அந்த ஊடகவியலாளர் ஒரு உண்மையை சொல்லுகிறார். அது என்ன சொல்றாரு? என்னுடைய பிள்ளைக்கு நாளைக்கு வளர்ந்து வருகிற போது இது தெரிந்தால் நான் எப்படி அவன் முகத்தை முழிப்பேன், தயவுசெய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று தமிழர்களை பார்த்து அவர் கதறி அழுகிறார். அதன் தான் உண்மையாக ஒரு குற்றத்தை உணர்ந்த மனுஷன். இதில் சில பேர் யோக்கிய ஆள், ஆமாம் காசு வாங்கினேன் என்ன தப்பு ஏண்டா, அதுக்கு பதிலாக வேற ஏதாவது செஞ்சுருக்கலாண்டா, ஒருத்தனை திட்டுறதுக்கு காசு வாங்கின பாரு அதுதான் அயோக்கியத்தனம், புரியுதா? ஒருத்தனை திட்டுறதுக்கு காசு வாங்கிட்டு திட்டுற பாரு அது மிக 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 ஈனத்தனமான, மிக தாழ்வான, மிக மோசமான செயல், மன்னிக்க முடியாத செயல். ஆகவே தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையை வீழ்த்த வேண்டும், நாம் தமிழர் கட்சியை இல்லாமல் செய்துவிட வேண்டும், நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு அளிப்பவர்களை அசிங்கப்படுத்த வேண்டும், அவர்களை அச்சுறுத்த வேண்டும் என்பதற்காக இப்படியான பல வேலைகளை நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் தம்பி முத்துப்பாண்டி அவர்களை இன்றைக்கு கைது செய்து திருச்சி மத்திய சிறையிலே அடைத்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நாங்கள் கேட்கிறோம், உண்மையாகவே கருத்து சுதந்திரத்தை மதிப்பவர்களாக நீங்கள் இருந்தால் எங்கள் தம்பி முத்துப்பாண்டியை உடனடியாக விடுதலை செய்யுங்கள் என்கிற கோரிக்கையை நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழர் நல பேரியக்கத்தின் சார்பில் முன்வைக்கிறேன். மிக்க நன்றி. ஆனால் கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் தந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.